ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு கண்டினியூஸா கோல்ட் அண்ட் காஃப் இருந்ததுனால என்னால படம் போட முடியல. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல உங்களுக்காக நான் கொண்டுட்டு வந்திருக்க படம் காட்லெஸ் த ஈஸ்ட் ஃபீல்டு எக்ஸார்சம். இந்த படம் ஈஸ்ட் ஃபீல்ட் ஆஸ்திரேலியால 1994 நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மையான சம்பவங்க. அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். இந்த படத்துல வர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புரூட்டல் ஹாரர் சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும் போது நம்மளே ஸ்கிரீன் குள்ள குதிச்சு என்னடா பண்ணீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்க தோணுங்க. அந்த அளவுக்கான வயலன்ஸ் சீன் அது. ஆனா இது மாதிரியான சம்பவங்களும் அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம இதையுமே உறைஞ்சு போயிடுங்க. எக்ஸார்சிசம் எக்ஸசைஸ் அப்படின்னாலே பேயோட்டு சடங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அந்த காலத்துல அது பயங்கர புரூட்டலா செம்ம வயலண்டா பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வயலண்டா எக்ஸார்சிசம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சோ என்னோ. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கப்பிள்ஸ், அதுல இந்த படத்தோட ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிட்டு அவளுக்கு பிடிச்சிருக்க பேய ஓட்டுறதுக்கு ஈஸ்டர் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நம்ம படத்தோட ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோயினுக்கு ரெக்கவர் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெஸ்ட் ரூம்ல தன்னோட கையில பட்டிருக்க ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க கண்ணாடியில ஒரு சிலுவையும் போடுறாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பாஸ்டர் டேனியல். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்திலே ரெண்டு பேர் பைபிள தூக்கி புடிச்சிட்டு நின்னுட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸாசம் நடக்குது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல டைட்டிலையும் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட தொடர்ச்சி அந்த ஊர்ல இருக்க சர்ச்ச காட்டுறாங்க. பயங்கரமான நெருப்பு மாதிரியான பிரசங்கம் போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சை நடத்திட்டு வருது பார்பரான ஒரு ஆன்டி. அந்த இடத்துல உடல் குண்டான ஒரு பொண்ணு தரையில படுத்த மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு பயங்கரமான பிரசங்கமும் ஜபமும் போயிட்டே இருக்கு. பைனலா பார்பரா ஆன்டி அவளை பார்த்து, கடவுளோட நாமத்துல உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க அந்த பிரசங்கத்துல கலந்துகிட்ட நம்ம ஹீரோவும் ஆமென்னு சொல்லி முடிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோ கடவுள் நம்பிக்கை வளர்த்து அதிகம். தன்னோட மனைவியை பாத்துக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைதியான பர்சன் இவன். அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல டாக்டர் மாரிஷாவ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்சல்டேஷன்ல டாக்டர் ஹீரோ பார்த்து, எப்பல இருந்து நீங்க உங்க வைஃப் கிட்ட வித்தியாசத்தை உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்க, அவ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் தன்னை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு தோட்டத்துல போய் தன்னை மறந்து தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உடம்புல ஒரு துணி இல்ல. அத பார்த்த உடனே பதறி போன ரான் டக்குன்னு ஓடி போய், லாரா லாரா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை புடிச்சு டக்குன்னு தோல்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுல வந்து போட்டுறான். பட் ஹீரோவால அதை பிலீவே பண்ண முடியல. நம்ம வைஃப் எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, என்னாச்சுன்னு புரியாதவன் விசாரிச்சு பார்த்ததுல அப்பப்ப அவளுக்கு தன்னை மறந்து ஏதோ ஒரு செயல ஈடுபடுறாங்கிறது புரிஞ்சுப்படுது. அது கண்டிப்பா ஒரு டிமானிக் ஆக்டிவிட்டியாவோ மனநிலை மாற்றமாவோ இருக்கலாம் அப்படிங்கிற யுகத்துல இவன் சர்ச்சுக்கும் போயிருக்கான். அது மட்டும் இல்ல, டாக்டரையும் கன்சல்ட் பண்றாங்க. அடுத்து லாராவை பார்த்த டாக்டர், எப்பயில இருந்துமா நீ இது மாதிரி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு, நான் அடிக்கடி இது மாதிரியான விஷயங்களை எனக்கு கனவு மாதிரி வந்துட்டு போகுது. ஆனா என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. வீட்டுல திடீர்னு இருக்கும் போது வித்தியாசமான சத்தம் கேக்குது, வித்தியாசமான உருவங்கள் என் முன்னாடி வருது. சில சமயம் எனக்கு பயமா இருக்கு, சில சமயம் அந்த உருவங்கள் என்கிட்ட ஏதோ பேச நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. வீட்டு கிட்ட ஏதோ பூரிக்கட்டையை வச்சுக்கிட்டு என்ன சத்தம் வருதுன்னு ஜன்னல் கிட்ட நின்று இருக்கா. அந்த சமயத்துல அங்க இருந்த ரேடியோ தானா ஆன் ஆகி பாட்டு பாட ஆரம்பிக்குது. பட் அது சரியா இயங்காததுனால குறை குறைன்னு ஒரு மாதிரியான வித்தியாசமான சத்தம். இவ்வளவும் மொத்த சுவிட்சையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த ரேடியோக்கு பவர் கனெக்ஷனே இல்ல. அந்த இடத்தை விட்டு போகும்போது திரும்பவும் குறை குறைன்னு சத்தம் கேக்குமா. அதிர்ந்து போன ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பாக்குறான். அந்த சமயத்துல எரிஞ்ச உருவம் மாதிரி ஒன்னு வந்து நிக்குது. அது ஓன்னு கத்த இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறான். அந்த இடத்துல இருந்து கனவு கலைஞ்சி இவங்க டாக்டர் வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இப்படிதான் டாக்டர், எனக்கு என்னமோ நடக்குது, இதெல்லாம் வெறும் கனவு மாதிரி இருக்கு, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண, உனக்கும் கவலைப்படாதீங்க, நான் கொடுக்கற செக்ஷன்ல உங்களுக்கு பரிபூர்ணமா குணமடையறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். நீங்க இங்கே இருக்கலாம், நாங்க உங்களை மானிட்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோ அதை ஒத்துக்கவே இல்லைங்க. நீங்க அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, பட் நான் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன். இது மருத்துவத்தையும் தாண்டி கடவுள் நம்பிக்கை கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதமா சொல்றான். அதை கேட்ட டாக்டரோ, இங்க பாருங்க சார், உங்களோட மத நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பல, அதை நான் மாத்தவும் நினைக்கல. கடவுள் நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க வேணான்னு சொல்லல, பட் நான் கொடுக்கற பிரிஸ்கிரிப்ஷனையும் தவறாம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஈஸ்டர் ஃபீல காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்பராவோட சர்ச்சில் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் தன்னோட தோட்டத்துல போய் நியூரான் நின்னது மட்டுமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அவனால
கான்சென்ட்ரேட் பண்ணி ஜப்பம் பண்ண முடியல. அதை கவனிச்ச பார்பரா தனியா வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. அந்த இடத்துக்கு போனோம்னா இங்க பாரு, நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரியே தான் நானும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன். அதுல இருந்தா டெய்லி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். உனக்கு பாஸ்டர் நல்லா தெரியும் இல்லையா, என்னோட கணவர். அவருக்கு இதே மாதிரிதான் சில ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்க ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம், ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு செட் ஆகாததுனால நான் கடவுள் மேல மட்டும் நம்பிக்கை வச்சேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணேன். அவரும் அதே நம்பிக்கையில தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு பக்கம் ஏஜ் ஆனதுனாலயும் இன்னொரு பக்கம் அந்த டாக்டர்ஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அவரோட நோய வேற மாதிரி வளர்த்து விட்டுருச்சு. அதனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு பார்பரா ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ என்னால பாஸ்டரை மட்டும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இங்க பாருப்பா உனக்கு என்ன நேரத்திலயும் நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், உன்னோட வைஃபை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளோட சம்மதத்தோட இங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போறான். இந்த பக்கம் கட்டுறாங்க ஹீரோயின் இருட்டு நேரத்துல காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தூரத்துல ஏதோ ஒரு குழந்தை சுத்தம் கேட்க அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க. ஒரு மரம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல, குழந்தைய வச்சுட்டு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு அந்த உருவம் காணா போகுது. வேற ஒரு டீமனோட உருவம் கிட்டக்கு தெரியுது. திரும்ப அந்த உருவம் காணா போகி குழந்தைய வச்சிட்டு இருக்க உருவம் வருது. மாத்தி மாத்தி இல்யூஷன் மாதிரி வந்துட்டே இருக்குங்க. அடுத்து அந்த பேய் உருவம் கிட்டக்க வர ஹீரோயினை இந்த பக்கம் காட்டுறாங்க. அவ பெட்ல படுத்திருக்கா, கண்ணை இறுக்கமா மூடியிருக்கா. அதே சமயத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் பக்கத்து டேபிள்ல இருக்கிற மாத்திரையை பாக்குறான். இது டாக்டர் கொடுத்த மாத்திரையா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டவன, டாக்டர் மார்ஷா கொடுத்த மாத்திரை தாங்க அப்படின்னு சொன்ன ஹீரோயின் கண்ணவே திறக்கலங்க. பாரு நான் வந்துட்டேன்ல, கண்ணை தொடர எழுந்து உட்கார் பாக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் கண்ணை திறந்துட்டு எழுந்து உட்கார்றா. இப்போ நார்மலா தாங்க பேசுறா. அவளுக்கு அடிக்கடி இந்த இல்யூஷன் வர்ற சமயத்துலதான் தன்னை மறந்து அவளுக்கு என்ன பண்றானே தெரியாம பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட கனவுலையும் அவளோட முன்னடியும் ஏதோ ஒரு சாத்தான் வர மாதிரி ஒரு உணர்வையும் காட்டுறாங்க. ரான் லாரா கிட்ட, நான் பார்பரா கிட்ட பேசினேன். பார்பரா அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கொடிய நோய் இருந்தபொழுது எல்லா மெடிக்கேஷனையும் விட்டுட்டு கடவுள் மட்டுமே போதும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா பாஸ்டருக்கு வயசானதுனாலயும் அவரு அதிகப்படியான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டதுனாலும் இறந்து போயிட்டாராம். அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, இல்லங்க இன்னும் எடுத்துக்கல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால அப்படியே படுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நல்ல வேலையா நீ மாத்திரை எல்லாம் எடுத்துக்கல, எதையும் எடுக்காத, நான் சொல்றத கேளு, இப்படி திங்க் பண்ணி பாரு. ஏன் நம்ம கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சு இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வரக்கூடாது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பேசாம நிறுத்திட்டு நம்ம பார்பரா பாக்க போலாம், அவங்க கிட்ட போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாரு. ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கிச்சன் கிட்ட சிங்க்ல ஏதோ ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அது சரி பண்றதுக்கு ஒரு பிளம்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை ஹீரோயினும் பாக்குறா. அந்த சமயத்துலதான் ஹீரோ அந்த விஷயத்தையே சொல்றான். சிங்க்ல பைப் சரியா ஒர்க் ஆகாததுனால பிளம்பரை கூப்பிட்டு இருக்கேமா அப்படின்னு பேசினபடி அவங்க வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் பிளம்பர் கிட்ட வந்து, நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாமா, நீங்க ஒர்க் பண்றத மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன்னு தண்ணியை டக்குன்னு எடுக்கிறான். சிங்க்ல இருந்து டைரக்டா அவ தண்ணியை பிடிக்கும் போது அதை பார்த்துட்டு, இது பாய்சன்மா இதை குடிக்காத அப்படிங்கிற மாதிரி பிளம்பர் சொல்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிளம்பர் திடீர்னு வியர்டா பேசுறாங்க, உன்னோட குழந்தை சாவுக்கு நீதான் நடந்து போறாங்க. மாடிக்கு போறான், அங்க போய் பார்த்தா குழந்தை தொட்டில படுத்துட்டு இருக்கு. தொட்டிலிருந்து ஆவி எல்லாம் வர மாதிரி இருக்கு, ஏதோ நெருப்பு எரிஞ்ச ஆவி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி புகஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் பொறுமையா கிட்டக்க போறா. அந்த சமயத்துல குழந்தைக்காக கட்டியிருந்த அந்த கிளிக்கிழப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கு. ஹீரோயினும் பொறுமையா கிட்டக்கு போயிட்டு குழந்தைய ரெண்டு கையால அப்படியே தூக்குறா. குழந்தை உடம்புல இருந்து ரத்தமா சுட்டுது. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க பொறுமையா திரும்பி பாக்குறா. அந்த சமயத்துல பிளம்பர் மாதிரி கீழே நின்னா பாத்தீங்களா, அவனோட உடம்பு முழுசா எரிஞ்சு பலத்த தீக்காயங்களோட இருக்கு. அதோட ஹீரோயினை பார்த்து வேன கத்துக்கிட்டு கிட்டக்கு ஓடி வருவான் பாருங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும், அவளும் கத்துவான். பிரசன்ட்ல காட்டுறாங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ட்ரீம்ங்க, அந்த பிளம்பர் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டான், இவளுக்கா ஒரு இல்யூஷன் மாதிரி வந்திருக்கும். ஹால்ல அவ கீழே கடப்பா. ஹீரோவளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, இல்லம்மா இல்லம்மா ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது, நீ ஒரி பண்ணாத எல்லாம் சரியாக்கிடலாம் அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவங்க டாக்டரை மீட் பண்றாங்க. டாக்டர் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ தெரியாது, பட் இவளுக்கு ரெக்கவர் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு செகண்ட்
பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு டான் பயங்கரமா புலம்ப ஹீரோயினும் எக்ஸாசம் பண்றதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னா டானுக்கு கோவம் வந்து நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன் வெளியில போயிடுறான். ஹீரோயின் டாக்டர் கிட்ட இங்க பாருங்க டாக்டர், அவர் என்னோட கணவர், என்ன நல்லா பாத்துப்பாரு, ஆனா எக்ஸாசம் பண்றது வேலைக்காகாதுன்னு எனக்கும் தெரியும், பட் அவரோட மன திருப்திக்காக ஒரு தடவை நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கார்டு, இது என்னோட பர்சனல் நம்பர், இந்த நம்பருக்கு நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலான்னு டாக்டர் ஒரு கார்டா ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் அதை வாங்கிட்டு வெளியில வரா. ஹீரோ ரொம்ப கோவமா இருக்கான், கார் கதவு கூட திறக்கலங்க. இங்க பாரு டான், நான் எதுவுமே தப்பா சொல்லல, எக்ஸாசம் பண்றது ஓவரா இருக்குமோனு எனக்கு தோணுது, எனக்கு கனவு வருது, ட்ரீம் வருது, பட் நீ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, கொஞ்சம் தான் டாக்டர் சொல்றதை கேட்டு பாக்கலாமே அப்படின்னு திரும்பவும் சொல்றா. அப்புறம் ஒரு வழியா இவன் கார் கதவை திறந்தோன்னா உள்ள ஏறி உட்காடுறாங்க. டானுக்கு கோவம் வந்தது, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ இருக்க இருக்க வேர்ஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்க, என்னால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ தவிக்கிறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் இப்ப உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்மிஷன் இல்லாம வண்டிய ஃபாஸ்டா கிளப்புறாங்க. வண்டி ரொம்ப தூரம் போயிருக்கும், ஹீரோயின் அமைதியா தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, நான் தான் உன் கூட கோஆபரேட் பண்றேன்னு சொல்றேன், டான் இப்படி வேகமா கார் எடுத்துட்டு வந்தா எனக்கு எப்படியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா தாங்க பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் டான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவன் பாட்டுல தனியா பேசிட்டு இருக்கான். பின்னாடி காட்டுறாங்க, ஹீரோயின் தன்னோட கைய வச்சு தானே கழுத்து நடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அவளுக்கே தெரியல. சில சமயம் இதெல்லாம் பார்க்கும் போது டான் செய்யறது சரிதான் நமக்கே தோணும், ஏன்னா அந்த அளவுக்கு டிமோனிக் வாய்ஸ்ல ஐ அம் எ லீஜியன், என்னை எங்கேயும் கூட்டிட்டு போய் என்ன மாத்த முடியாது, என்ன ரெக்கவர் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு டான் திரும்பி என்னோட ஒய்ஃப என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, ஏன் அவ உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல நான் அவளை விடுறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி பேய் வேற பாஷையில எல்லாம் பேசுது, வேற குரல் எல்லாம் பேசுது. அதை கேட்டோன்னு டானுக்கு செம்ம கோவம், பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதை பார்த்து கத்துறான். ஹீரோயினும் வேற குரல்ல பேசுறா. அதை பார்க்கும்போது நமக்கே ஒன்றும் புரியாது, இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா இல்ல மனநிலை மாற்றமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்குங்க. அடுத்த சீன்ல இவங்க ஈஸ்டர் ஃபீல்ட்ல அந்த சர்ச்சுக்கு போயிடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்பரா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னு பார்பரா டானியலை பத்தி சொல்லியிருப்பாங்க. டானியல் பாஸ்டர் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் ரகடான எக்ஸாசம் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர் அவரு. சோ அவருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல அந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் சைக்கிளை ஓட்டிட்டு கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தரை கட்டி போட்டு எக்ஸாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான அற விடுவார் பாருங்க. அந்த பேயும் அந்த இடத்துல நாயம லீஜியன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம், வேற ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். அந்த சாத்தான் கிட்ட இவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க. பயங்கர வீக்கா ரத்த சொட்ட சொட்ட அந்த எக்ஸாசம் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்தோன்ன இந்த அளவுக்கு ஹீரோயின் இவ்வளவு அடிய தாங்குவாளான்னு நமக்கே பயமா இருக்கும். அடுத்த சீன்ல வெளியில அந்த பையன் சைக்கிள் வந்தா இல்லைங்களா, அவங்க கிட்ட டானியல் பாஸ்டர் போய் பேசுற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு கேக்குறாரு, உங்களுக்கு இன்னொரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோ போனை வைக்கிறாரு, அதாவது ஹீரோ டானியல் பாஸ்டர் போன்ல கூப்பிட்டு இருப்பாரு, அவரும் வரன்னு ஒத்துக்கிட்டாருங்க. டானியல் பாஸ்டரும் கிளம்பி வராரு, அவருக்கு தேவையான பைபிள் திங்ஸ் அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஈஸ்டர் ஃபீல்ட் எக்ஸோசிசம் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதுல பார்பரா நம்ம ஹீரோ கிட்ட அவர் வாட்டிகன்ல பிராக்டிஸ் பண்ண பெரிய ஃபாதர், அவரால எத்தனையோ பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படி இப்படின்னு புகழற மாதிரி வாய்ஸ் ஓவரையும் காட்டுறாங்க. அதே சமயத்துல மங்களா நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாஸ்டர் வந்து இறங்குற மாதிரி இருக்கு. அவரு கொஞ்சம் ரகடான ஆளுங்க. அந்த சமயத்துல பார்பரா திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு, இங்க பாருங்க நீங்க நம்பணும், அவர் என்ன பண்ணாலும் நீங்க தட்டு கேட்காம அவரோட போக்குல விட்டீங்கன்னா உங்களோட வைஃப் சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, பெட்ல படுத்துட்டு இருக்கா, திரும்ப எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அந்த பெட்டை விட்டு எங்கேயுமே எந்திரிக்கலங்க, படுக்கிறது எந்திரிக்கிறது உட்காடுறது இப்படியே பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டானியலும் வந்துடுறாரு. வந்த உடனே பார்பரா கிட்ட கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டீங்களா, இங்க பாருங்க டான், நீங்க காரணத்தை கொண்டும் உங்க ஒய்ஃப்க்கு எக்ஸசைஸ் பண்ணும் போது தடுக்க கூடாது, கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்க ஒய்ஃப் இப்போ ஒரு வெசல் மாதிரி டீமன் அதை ஆட்கொண்டு இருக்கு, அதை நம்ம எடுக்க போறோம், அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடினமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்க எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு, எங்க இருக்காங்க லாரா அப்படின்னு கேட்டோம்னா அவ தன்னோட ரூம்ல இருக்கா அப்படின்னு டான் சொன்னதை கேட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. பாருங்க எப்படி நீங்க ஃப்ரீயா விட்டுருக்கீங்க, ஃப்ரீயா எல்லாம் விடக்கூடாது, அவங்கள கட்டி போடணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்பராவும் ஆமா நான் இதை சொல்லிட்டேன் பட் டான் அதை கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல டான் ஒரு பெரிய ரோப் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போன உடனே, நான் அந்த அளவுக்கு டேஞ்சரா, என்ன கட்டி போட போறீங்களா அப்படின்னு ரொம்ப பரிதாபமா கேக்குறா. அப்படி இல்லம்மா, வாட்டிகன் சிட்டில இருந்து டேனியல்னு ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவரு உனக்கு எக்ஸசைஸ் பண்ண போறாரு, அந்த சமயத்துல நீ கனவுக்கு போயிட்டீனா
இல்லையா, உன்னை கட்டுப்படுத்தணும் இல்லையா, அதனாலதாம்மா, இது உன்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டான் அவளை கட்டி போட போக, டேனியல் சொன்ன மாதிரியே ஹீரோயின் படபடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. டேனியல் பாஸ்டரும் ஹீரோயினை புடிச்சிடுறாரு. பட் அவரு பிடிக்கிறது கொஞ்சம் ரகடாவே இருக்கும். ஹீரோயின ஒரு கேரேஜ்ல போட்டு மூடியும் வச்சிடுறாரு. அந்த கேரேஜ மூடனோட இவ அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறான். அடுத்த சீன்ல அவ மயக்க நிலைமைக்கு போயிருப்பா போல இருக்கு. அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சோட பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இதை கேட்ட டான் அவனால தாங்க முடியலனாலும் இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டு தானே இந்த எக்ஸாசம் பண்ண முடியும் அப்படின்ட்டு மனசு தேத்திக்கிறான். அது டேனியலும் தனக்கு தன்னை பிரேயர் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வராரு. அந்த சமயத்துல அவ நார்மலா தான் இருக்கா. உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு என்னோட பேர் லாரா அப்படிங்கிறா. என்னையே கட்டி போட்டுருக்கீங்க, என்ன விடுவீங்க விடுவீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி கேட்க, லாரா பயங்கரமா அடம்பிடிக்கிறா. அந்த சமயத்துல பார்பராவ நான் ஒரு லெதர் பேக் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டேனியல் அனுப்பிடுறாரு. திரும்பவும் ஹீரோயின் கிட்ட டேனியல் உன்னோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு இவ லாரான்னு தான் சொல்றா. நீ இப்ப இருக்கிறது லாராவோட வெசல்ல, உன்னோட பேர் என்ன டீமன் அப்படின்னு திரும்பவும் திரும்பவும் ஹீரோயினோட தலையில கை வச்சு ப்ரே பண்ணும் போது ஹீரோயினுக்கு அந்த பேயோட உருவம் தனக்கு முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்கு. இவளால இந்த பிரேயரையும் தாங்க முடியல, அந்த டீமனோட எஃபெக்டையும் தாங்க முடியல, பயங்கரமா கதறி அழுகிறா. அந்த சமயத்துல பார்பரா அந்த பேக் எடுத்துட்டு வராங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கு. ஃபுல்லா சுத்தியலும் பைபிளும் கயிறும் பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்குங்க. ஒரு சுத்தியலையும் பைபிளையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை நோக்கி வர அந்த சமயத்துல அவளுக்கு அப்படியே அந்த டீமன் அவளுக்குள்ள நுழைஞ்சு பாஸ்டர் பார்த்து கண்ணா அப்படின்னு கெட்ட வார்த்தையிலே திட்டுவா பாருங்க. வா டிமன் வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உன்னை வெளிப்படுத்து, உன்னோட பேர் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க விடாம ஹீரோயினும் பாஸ்டர் பார்த்து திட்டே இருக்கா. நம்ம பாஸ்டரும் உன்னோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக வந்திருக்க, எதுக்காக இவள ஆட்கொண்டிருக்க அப்படின்னு கேட்டோன்னா நத்திங்னு பயங்கரமா கத்துவா பாருங்க. பாஸ்டரே பைபிள் எடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீன்ல அப்படியே அழுகுறாங்க. அதாவது அந்த பேய் அவளை புடிச்சு புடிச்சு விடற மாதிரி அவளை போட்டு உலுக்கி எடுக்குது. அவ பாவமான குரல்ல பாஸ்டரை பார்த்து என்ன ரெக்கவர் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னு பாஸ்டர் அவளை பார்த்து உன்ன ரெக்கவர் பண்ண வரல, உன்னை ஓட்ட வந்திருக்கேன் அப்படின்ட்டு கையில இருக்க பைபிளாலே வளார்னு ஒரே அற அப்படியே ஹீரோயின் மயக்கமாக வாயிலிருந்து ரத்தமா கொட்டுதுங்க. டக்குன்னு நிமிந்த ஹீரோயின் பாஸ்டரை பார்த்து சிரிப்பா பாருங்க, ஃப்ளோ நக்கலா சிரிப்பா, அதை பார்த்து நமக்கே அள்ளி விட்டுடும். வேற வேற குரல்ல அவ பேசுவா. டக்குன்னு அவரு ஹோலி வாட்டர் ஒரு ஜக் ஃபுல்லா வச்சிருப்பாரு. அந்த ஜக்ல இருக்க வாட்டர் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்த அந்த சீன் அதோட கட் ஆகுது. இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் பாஸ்டர் சொல்றாரு. உங்க வைஃப்க்கு பிடிச்சிருக்கிறது மூணு வகையான பேய், ஒன்னு லீஜியன், இன்னொன்னு சைல்ட், இன்னொன்னு அபாவியா இருக்கிற மாதிரி ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல. சோ இந்த மொத்த பேய்களையும் ஓட்டணும்னா அவளுக்கு விடாம ஜபமும் பேயோட்ட சடங்கும் பண்ணி ஆகணும். அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க உங்களோட கண்டிஷனை இழந்துடாம என்ன தடுக்காம இருக்கணும், என்ன முழுசா நம்புங்க. அது மட்டும் இல்ல, வேட்டிகன் சிட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஸ்டரங்களையும் வர வைக்கணும். ஏன்னா அந்த மூணு ஆத்மாவும் மூணு ஆவியும் உன் வைஃப் உடம்புல பூந்திருக்கிறதுனால பலத்த எக்ஸார்சம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மீட்டிங்க போட்டுட்டு அடுத்து அவங்க பேயோட்டர் சடங்கையும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வேட்டிகன் சிட்டில இருந்து பாஸ்டர்கள்லாம் கும்பல் கும்பலா பஸ்ல வராங்க. அதே சமயத்துல ஹீரோயின் இருக்க அந்த கேரேஜ்ல எல்லோ கலர்ல ஸ்கிரீன் எல்லாம் போடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயினோட பொருள் எல்லாம் எடுத்து கேதர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இவங்களுக்கு பிறந்த குழந்தையோட பிங்கர் பிரிண்ட்ஸ் ஒயிட் சிமெண்ட்ல எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எடுத்து வச்சதை ஹீரோ மறைச்சு வைக்கிறாரு. இந்த பக்கம் பாஸ்டர் காட்டுறாங்க, அவர் எப்பயும் போல கண்ணாடியை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இந்த எக்ஸாசம்க்கு ரெடி ஆகி ஹீரோயின் கிட்ட வர அவங்க இருக்க அந்த கேரேஜோட ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே கீழே இருந்து ஒரு சுத்தியல எடுக்கிறாரு. அவளுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அவளோட காலுக்கு கீழே போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்னு ஒன்னா நொறுக்கிக்கிட்டே பயங்கர ஆக்ரோஷமா ப்ரேயர் பண்ண அவ பாஸ்டர் பார்த்து பயங்கரமா திட்டே இருக்கா. அந்த சமயத்துல சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பெயர் மாதிரியான ப்ரேயர் போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல திரும்ப பாஸ்டர் பார்த்து இவ எதிர்த்து பேச அவ தலைய புடிச்சு கிட்டக்க வந்து க்ளோஸா ப்ரேயர் பண்ணுவாரு. அவ காது கிட்ட கூட ப்ரேயர் பண்ணுவாரு. இதெல்லாம் தாங்க முடியாத அந்த டீமன் பயங்கரமா கத்தும். அதை பார்த்த உடனே ஹஸ்பண்டால தாங்கவே முடியாது. இல்ல கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாம், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், அவளை விடுங்க விடுங்கன்னு சொல்றா. விடுங்க அவளை, அவளோட நார்மலான வாய்ஸ்ல சொல்றா அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டருக்கு பயங்கரமா கோவம் வந்துருக்கு. ஹஸ்பண்ட பாத்து எகிறாரு. அந்த சமயத்துல அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு பொண்ணும் இந்த வேட்டிகன்ல இருந்து வந்த ஒரு பாஸ்டர் அம்மா கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களும் பாஸ்டரை பார்த்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அதை பார்த்த உடனே இங்க இருக்கிறது டீமன், நார்மலான ஒரு ஹியூமன் பாடி கிடையாது அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட அம்மாவையும் திட்டிட்டு ரான் கிட்ட டேனியல் பாஸ்டரும் இங்க பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ப்ரோ, ஆனா இப்ப இருக்கிறது டீமன், இந்த டீமன் வெளியில வரலன்னா உங்களோட வைஃப் அவளோட ஆத்மாவும் நரகத்துக்கு போகும். நரகத்துல வச்சு உங்களோட வைஃபை எரிக்க போறீங்களா, இல்ல அவளோட ஆத்மாவையாவது மீட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு இவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஒன்னு பேசாம அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். டக்குன்னு பாஸ்டர் நோவ
நோவாவோட ஸ்டோரி எடுக்கிறாரு. நோவா பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வனாந்தரத்தையே பார்க்காம நீருக்குள்ள மூழ்கின நோவா அந்த பேழைக்குள்ள 150 நாள் இருந்தார். அவரு அத்தனை நாள் பொறுமையா இருந்ததுனாலதான் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிரசங்கம் பண்றாரு. சுத்தி இருக்க எல்லாரும் அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆமீன் ஆமீன்னு சொல்ல, ஓகே ஃபைனலா 1 hour பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு வெளியில போக, அவரு தொடர்ந்து எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. அந்த சமயத்துல பார்பரா ஹீரோயினை விரிச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்து, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, என்ன ரெக்கவர் பண்றதுன்னு கூட்டிட்டு வந்தீங்க, எப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்றீங்களே அப்படின்னு கேட்டோம்னா, உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு சாத்திட்டு போயிடுறாங்க. அந்த ஷட்டர் சாத்தின உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. அதே இடத்துல கத்தறி அழுகுறான், உட்காந்துருக்க சேர்ல இருந்து ஆடி ஆடி கீழே விழுந்துருவாங்க. அந்த சமயத்துல போன பாஸ்டர்ல அந்த கண்ணாடி போட்ட அம்மா இருக்குல்ல, அது மட்டும் உள்ள வரும். உள்ள வந்து இவளோட ஜீன்ஸ் பேண்ட் கீழே கிடக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து டாக்டரோட விசிட்டிங் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகரலான்னு பாப்பா. அந்த சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கேட்க, வெளியில இருந்து எதுக்குமா உள்ள போன அப்படின்னு கேட்டோன்னு அந்த கண்ணாடி போட்ட அம்மா, உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு, இவ சத்தம் போட்டா என்னாச்சுன்னு வந்து பார்த்தா சேர்ல இருந்து கீழே விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தபதபதபன்னு அந்த இடத்த விட்டு ஓடியும் போயிடுறாங்க. வெளியில பயங்கரமான பிரேயர் நடக்குது. அதுக்கப்புறம் நைட் டின்னர்ல எல்லாரும் சுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ரான பயங்கரமா பாஸ்டர் பிரெயின் வாஷ் பண்றாரு. இந்த சமயத்துல ரான், இந்த செலிபிரேஷன்ல என்னால கலந்துக்க முடியல, அவ தவிக்கிறது என்னால பாக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே, இது செலிபிரேஷன் கிடையாது, பேய ஓட்டுற ஒரு சடங்கு, நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்ல இருக்கோம், ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கோம், அவளுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போராட்டம், இந்த சமயத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அந்த சாத்தான உங்க மனைவி ஆன்மால இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா டின்னர் நடந்துட்டு இருக்க இடத்துக்கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க. எல்லாரும் காட்டுக்குள்ள தேடி போறாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த கண்ணாடி போட்ட அம்மா விசிட்டிங் கார்டை வேற பாக்குறா. இந்த பக்கம் எல்லாருமே காட்டுக்குள்ள ஒரு பக்கமா லாரா லாரான்னு தேடிட்டு போக ஹீரோ மட்டும் ஆப்போசிட் சைடு வழியா வரான். அதே சமயத்துல ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவளும் இவங்களுக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி வேற பக்கமா ஓடிட்டு இருக்கா. ஒரு மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல நெருப்பு பொலிகள்லாம் பறக்குற மாதிரி இருக்கு, அவளை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. அப்படியே நார்மலா இருந்த லாரா இமேஜினேஷனுக்குள்ள போன மாதிரி அண்ணன் மறந்து அந்த நெருப்பு பொறிகள்லாம் எந்த பக்கம் போதோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு பக்கமா போக ஹீரோ மட்டும் ரிட்டர்ன் எடுத்தவரு. ஹீரோயின் எந்த திசையில இருக்காரோ அந்த திசைக்கு வராரு. ஒரு யூகிதம் பண்ண மாதிரியே ஹீரோயினோட கவுன்ல இருக்க ஒரு சின்ன பீஸ் மரத்துல மாட்டிட்டு இருக்குங்க. அது கிழிஞ்சது கூட தெரியாம அவ சுண்ணு விழாம போயிட்டு இருப்பா. போன ஹீரோயின் தூரத்துல ஒரு கிராஸ் தலைகீழ எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது பக்கத்துல ஒரு சாத்தான் நின்றுட்டு இருக்கு. அந்த சாத்தான நெருங்கி போறாங்க. அதுவும் வாணி விழ கைய நீட்டி கூப்பிட்டு இருக்கு. கிட்டக்க போனவ அந்த சாத்தான் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இத ஹஸ்பண்டும் தூரத்துல இருந்து பாக்குறான். ஹீரோயின் எப்பவுமே தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இப்படிதானே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அவ கிட்டக்க போய் யாரான அவளை ஹோல்ட் பண்ண அதே இடத்துல அவ ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுகுறா. அடுத்த சீன்ல பாஸ்டரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ பாஸ்டர் பார்த்து, ஏ லாராக்கு மட்டும் இப்படி கொடூரமான ஒரு சாத்தான் ஆட்கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்க, லாராவோட வீக்னஸ் பயன்படுத்தின சாத்தான் லாராவை ஆட்கொண்டுருச்சு. நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, அவளுக்கு சொந்தமான உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொன்ன, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டீங்க, ஆனா இந்த குழந்தையோட கால் தடத்தை மட்டும் ஏன் மறைச்சு வச்சீங்க, இதுதான் அவளோட பெரிய வீக்னஸே அப்படின்னு சொன்னோன, ஆமா இது எங்க குழந்தைதான், அந்த குழந்தை இறந்ததுக்கு அவதான் காரணம்னு அவன் நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு பாஸ்டர் பார்த்து ஹீரோ சொன்னோன, அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த சாத்தான் லாராவை ஆட்கொண்டு இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னா இந்த ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பயங்கரமான ஜபம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் போலீஸ் கிட்ட போய், என்னோட கிளைண்ட்டுக்கு நான் நிறைய தடவை கால் பண்ணேன், பட் அவங்க மிஸ்ஸிங், போன் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியல, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஈஸ்டர் ஃபீல்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, லாராவை கூட்டிட்டு வந்து அவளுக்கு முக்காடு போட்டு அந்த கேரேஜ்ல உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி நின்று எல்லாரும் கையில ஒரு சிலுவ மாதிரி வச்சுட்டு பயங்கரமான பிரேயர் பண்றாங்க. அந்த சமயத்துல பாஸ்டரும் வராரு. டீமன் ரொம்ப பிடிச்ச பொருள் இதுதானே அப்படின்னு காட்டின உடனே லாரா அந்த குழந்தையோட கால் தடத்தை பார்த்து பயங்கரமா கதறா. நீ இந்த ஒரு வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு லாரா உடம்ப வெசில மாத்திட்ட டீமன், இதை வச்சுதானே நீ உள்ள போன, இதை வச்சு நான் உன வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உக்கரமான பிரேயர் பண்றாங்க. அந்த சமயத்துல கையில இருந்த அந்த ஃபுட் பிரிண்ட ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் பாஸ்டர் பயங்கரமான ஜபம் பண்றாரு. ஹீரோவை நீங்களே இத லாராவுக்கு முன்னாடி உடைங்க அப்படின்னு சுத்தியலையும் எடுத்து கொடுத்துட்டு ஒரு சிலுவை எடுத்து அவ தலையில வச்சு பயங்கரமா பிரேயர் பண்ண சுத்தி நின்னவங்க எல்லாருமே சிலுவையை கொண்டு வந்து லாரா கிட்ட நீட்டுறாங்க. எல்லாரும் பயங்கரமா உக்கரமான பிரேயர், சாதாரண பிரேயர் கிடையாது, அவ்வளவு ஹாரிஷா எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது லாரா ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த ஃபுட் பிரிண்ட உடைச்சிடுறாரு. பார்த்த உடனே இவ பயங்கரமா கதறா. அதே சமயத்துல பொலார்னு ஒரு அறை. பாஸ்டர் கொஞ்சம் ரகடா தாங்க பிஹேவ் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அந்த சாத்தான் வெளியில வரலன்னா அந்த சாத்தான லாராவோட ஆன்மால இருந்து நான் பிரிச்சு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாராவ தரையில படுக்க வைக்கிறாரு. எல்லாரும் அவளோட கட்டுகளை அவுத்துட்டு தரையில படுக்க வைக்கிறாங்க. அவளும் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்க. அவ கால்களை கைகளை
வயிறெல்லாம் புடிச்சுக்கிட்டு டைட்டா இருக்கமா பயங்கர பிரேயர் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அப்புறமான பிரேயர் பண்ணும்போது அந்த டீமனும் ஹீரோயினோட முன்னாடி வந்து வந்து போயிட்டு இருக்கும். பாஸ்டர் அப்படியே அவளோட வயிற்ற அமைக்கிட்டு வந்து வெளியில வா டீமனே, வெளியில வா டீமனேன்னு வாயை திறந்து திறந்து பயங்கரமான ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு தன்னோட பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. இவங்க மூணு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க, நார்மலா பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க, நல்லதான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல யதார்த்தமா ஹீரோயின் திரும்பி பார்க்க ஒரு பிளம்பர் இன்னொரு வேன்ல வந்து ஹீரோயின் ஓட்டிட்டு போன கார ஒரே இடி இடிக்க பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயின் தலையில இருந்து ரத்தம் பொல பொலன் கொட்டிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா பிளம்பரால அசையவே முடியல. அவரோட வண்டியில இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு. இவங்க வண்டியில பலத்த சேதம். சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க, பட் குழந்தைய மட்டும் எடுக்க மறந்துடுறாங்க. அந்த சமயத்துல போராத காலமா ரெண்டு வண்டியும் ஒரே சமயத்துல எரியும். ஒரு பக்கம் பிளம்பரும் எரிஞ்சி நெருப்புல அப்படியே கருகி போவாரு, இன்னொரு பக்கம் குழந்தையும் இறந்துரும். அந்த சமயத்துல அந்த குழந்தையோட பேரு எலியட், எலியட் எலியட்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பான். அதே இதுல அவ மயக்கமாவும் ஆயிடுவாங்க. என்னோட குழந்தை இறந்ததுக்கு அவதான் காரணம்ட்டு அவளுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த சாத்தான் இவ்வளவு ஆட்கொண்டிருக்கும். அப்படியே திரும்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோயினை. பாஸ்டர் இறுக்கமா புடிச்சபடி பயங்கர ஜபம் பண்ணிட்டு இருக்கா. எழுந்தவரு ரான் கிட்ட போய், இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அந்த ட்ரீட்மெண்ட் தாத்தான திரும்ப நரகத்துக்கே போக வைக்கணும், ஆன்மால இருந்து பிரிச்சு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிட்டக்க போய் ஹீரோயினோட வாயை புடிச்சு அப்படியே ஓபன் பண்ணுவாரு பாருங்க. ஆயே ரெண்டா கிழிஞ்சிருங்க, யாரு ஒரே இழுதான். ஹீரோயின் அதே இடத்துல இறந்துருவா. அதை பார்த்த எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கும், இருந்தாலும் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கண்ணாடி போட்ட அம்மா மட்டும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவா. ஹீரோ ஹீரோயினை புடிச்சு பயங்கரமா அழுகுவாங்க. இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஆனாலும் விடாம ஜபம் பண்ணுங்க, இவ உயிர் தெழுவா, ஏசுநாதர் மாதிரி மூன்றாம் நாள் உயிர் தெழுவா அப்படின்னு பாஸ்டர் சொன்னதை கேட்டு அவளையும் ஒரு சவப்பட்டியில வச்சு பயங்கரமான ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ்ல இருந்து டாக்டர் வரைக்கும் அவங்க வந்துருவாங்க. எல்லார்கிட்டையும் பாஸ்டர் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் டிமானிக் ஆக்டிவிட்டி நடத்தினேன், கண்டிப்பா இவ மூன்றாம் நாள் உயிர் தெழுந்துருவா நம்புங்க அப்படின்னு சொன்னோன்ன அந்த இடமே அமைதியாயிடுது. அவளையும் சவப்பட்டியில வச்சிருக்காங்க. நாட்கள் நகர்ந்துகிட்டே போதுங்க. மூணு நாள் ஆயிடுச்சு. ஹீரோயினோட உடம்பு வெளுத்து போயிருங்க. இதுக்கப்புறம் அவ உயிரோட வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லைன்னு எல்லாரும் பாஸ்டர் பார்த்து சொன்னோன்ன பாஸ்டர் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. எனிஹோ அவ உடம்புல இருந்த சாத்தான நான் நரகத்துக்கே அனுப்பிச்சிட்டேன், என்ன நீங்க அரெஸ்ட் பண்றதுன்னு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் சரண்டர் ஆக, அதுக்கப்புறம் இதுக்கு உடந்தையா இருந்த ஹீரோவையும் பார்பராவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்ஸ், இது உண்மையா நடந்த சம்பவம்ங்கிறதுனால இது மாதிரி பல பெண்களை, முதியவர்களை, குழந்தைகளை இவர் பேயோடுற பேர்ல நிறைய பேரை கொலை பண்ணிருக்காருன்ற செய்தியும் வெளியில வருது. அதுக்கப்புறம் இது மாதிரி உக்கிரமா எக்ஸோர்சிசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையையும் போட்டுறாங்க. இந்த படத்தோட முடிவுல சின்னதா ஒரு வழியை கொடுத்த மாதிரியே இருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூ.